हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मेकबेक्स यूट्यूब चैनल इंजीनियरिंग इकोनॉमिक्स लेक्चर वीडियोस। इनकी टॉपिक पाक अब टाइप्स ऑफ रिप्लेसमेंट एनालिसिस थर्ड मेथड सिंपल प्रोबेबिलिस्टिक मॉडल फॉर आइटम्स विच फेल कंप्लीटली सॉल्व्ड प्रॉब्लम्स पार्ट टू वह पाक नेरडिया वीडियो को फ्रेंड्स। Example problem on group replacement problem number 2, electronic equipment contains 1000 resistors. When any resistor fails, it is replaced. The cost of replacing an individual failed resistor is ₹7. If all resistors are replaced simultaneously, it would cost ₹4 per transistor. The percent of surveying SI at the end of month is tabulated now. Find the optimum replacement policy, that is individual replacement policy or group replacement policy. ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஒன்று இருக்குது, அதில் வந்துட்டு 1000 ரெசிஸ்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ இதில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டர் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னா உடனே வந்து இமீடியட்டாக மாற்றுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட காசு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்கன்னா ₹7. இல்லை அது வந்து குரூப்பை மொத்தமாக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து ₹4 வருது அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, அந்த டேபிளில் பர்சன்டேஜ் ஆஃப் சர்வேயிங் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்டிமம் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி, ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இண்டிவிஜுவலாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா இல்லை குரூப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா, கரெக்டான சஜஷன் வந்து நம்மள்ட்ட வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பர்சன்டேஜ் ஆஃப் சர்வேங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ப்ராப்ளத்தில் வந்துட்டு ஃபெயிலியர் ரேட் கொடுத்துருந்தாங்க, அதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக P1, P2, P3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பர் வீக் மட்டும் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஃபெயிலியர் ரேட் வந்து டேரெக்டாக கொடுக்காம பர்சன்டேஜ் ஆஃப் சர்வேயிங் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு வீக் முடிய முடிய, இங்கே வந்து வீக் சொல்லலை மந்த் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மந்த் முடிய முடிய எவ்வளோ நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர் வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்குன்னு ரிவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்துட்டு சர்வைவ் ஆகுதோ, எவ்வளோ வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கோ, அது தவிர மிச்சருக்கிறது என்னது அர்த்தம் ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஃபெயிலியர் ரேட் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கால்குலேஷனுக்குள்ளே போக முடியும். ஸோ டேரெக்டாக ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்து நான் கிவன் டேட்டா, அவங்களே நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 1000 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் மந்தில் எவ்வளோ ஃபெயிலியர் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ P1 டோட்டலாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 100% வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் மந்தில் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னா 90% தான் வந்துட்டு சர்வே பண்ணுது. அப்போ 90 சர்வே பண்ணால் என்ன அர்த்தம், 10% வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ 10 டிவைடட் பை 10 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 0.10 ஃபெயிலியர் ரேட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் ரேட் இன் செகண்ட் மந்த்து P2 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ வந்துட்டு சர்வே ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் வீக் முடியிறப்போ எவ்வளோ சர்வே ஆயிருக்கு, 90 ஃபெயிலியர் ரேட் இந்த செகண்ட் மந்த் வந்து பார்க்க போகிறோம், P2 கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மந்த்தில் வந்து எவ்வளோ வந்து சர்வே ஆயிருந்திருக்கு, 90 சர்வே ஆயிருந்திருக்கு, அதுலேருந்து எவ்வளோ வந்துட்டு இப்போ மாறி இருக்கு, 85 மாறியிருக்கு. அப்போ எவ்வளோனா 5 வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ 5 இது வந்துட்டு 5% வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ 5 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 0.05 வந்துட்டு நம்மளுக்கான ஃபெயிலியர் ரேட். அடுத்து ஃபெயிலியர் ரேட் அடுத்து தேர்ட் மந்த்து 85 - 65 டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 0.20 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் ரேட் அட் ஃபோர்த் மந்த் பார்த்தோம் அப்படின்னா 65 - 35 டிவைடட் பை 100 0.30 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஃபெயிலியர் ரேட் இன் ஃபிஃப்த் மந்த் பார்த்தோம் அப்படின்னா 35 - 15 டிவைடட் பை 100 0.20 கிடைக்குது. தென் ஃபெயிலியர் ரேட் இன் சிக்ஸ்த் மந்த்தில் பார்த்தோம் அப்படின்னா 15 - 0 எதுவுமே வந்து சர்வே ஆகல, எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. அப்போ இந்த 15 அப்படியே ஃபெயிலியர் ஆகிருக்கும் அர்த்தம். ஸோ 15 டிவைடட் பை 100 = 0.15. நெக்ஸ்ட் சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கான எக்ஸ்பெக்டட் லைஃப் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்மா i = 1 - 6 வரைக்கும் INTPI. ஸோ ஃபஸ்ட் மந்த் இன்ட்டு அவரோட ஃபெயிலியர் ரேட்டு ப்ளஸ் செகண்ட் மந்த் இன்ட்டு அவரோட ஃபெயிலியர் ரேட்டு ப்ளஸ் தேர்ட் மந்த் இன்ட்டு அந்த வீ அந்த மந்தில் வந்துருக்க ஃபெயிலியர் ரேட்டு ப்ளஸ் ஃபோர்த் மந்த்து அந்த மந்தோட ஃபெயிலியர் ரேட்டு ப்ளஸ் ஃபிஃப்த் மந்த் அந்த மந்தோட ஃபெயிலியர் ரேட்டு ப்ளஸ் சிக்ஸ்த் மந்த் அந்த மந்தோட ஃபெயிலியர் ரேட்டு மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 3.9 வீக்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பர் மந்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1000 டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ 3.9 வீக் வந்து ஆவரேஜ் லைஃப் அப்படின்னா பர் வீக் வந்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 256.41 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 256 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அதோட காஸ்ட் வந்து ₹7 ஒரு டிரான்சிஸ்டரோட இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ₹7. டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1792 வந்து நம்மளுக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் தி காஸ்ட் ஆஃப் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு மந்த்தும் எவ்வளோ டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மந்த்தில் வந்து எவ்வளோ டிரான்ஸ்ஃபர் ரீப்ளேஸ் பண்ணணும், அதோட ஃபெயிலியர் ரேட் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், மேலே P1 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அவங்க கொடுத்துருக்க வந்து 1000. ஸோ 1000 இன்ட்டு ஃபஸ்ட் மந்த்தோட ஃபெயிலியர் ரேட் ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்குது. இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மந்தில்
ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ரெசிஸ்டரோட கவுண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் மந்த் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் எடுத்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், 1000 ட்ரான்சிஸ்டர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த 1000 ட்ரான்சிஸ்டரில் செகண்ட் மந்தில் எவ்வளோ ஃபெயிலியர் ரேட்டுங்க அதை கண்டுபிடிச்சிருக்கோம், 0.05 இருக்கும். ஸோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண 1000 செகண்ட் மந்தில் எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு இது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் மந்தில் ஒரு 100 வந்து ரிப்பேர் ஆகி அதை மாற்றிருக்கோம். இப்போ அது செகண்ட் மந்தில் நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப அது ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்போ அதில் ஏதாவது ஃபெயிலியர் இருக்குமா? அப்போ அதுக்கான ஃபெயிலியர் ரேட்டு 0.10. ஸோ அப்போ 100 × 0.10 வந்து நம்ம போடணும். ஸோ இது ஒரு 10 கிடைக்குது. ஸோ ரெண்டே டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 60 ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. இது செகண்ட் மந்தோட எண்டில். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் மந்த்துக்கு போகிறோம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண 1000 எவ்வளோன்னு பார்க்கணும். தென் இப்போ நம்ம தேர்ட் மந்தில் இருக்கிறதுனால செகண்ட் மந்தில் வந்து வச்சு நம்மளுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்போ அதில் எவ்வளோ ஃபெயிலியருங்கிறத கண்டுபிடிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேர்ட் மந்தில் இருக்கோம், ஃபஸ்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு மாதம் ஆச்சுன்னா அதில் ஒரு ஃபெயிலியர் இருக்குமா? அதுக்கான ஃபெயிலியர் ரேட்டு 0.05. அப்போ அதோட மல்டிப்ளை பண்ணி 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 211 கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் மந்த் கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண 1000 எவ்வளோ ஃபெயிலியர் ரேட்டுங்கிறத ஃபெயிலியர் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். தென் அதுக்கப்புறம் இப்போ நம்ம 211 ஃபிக்ஸ் பண்ணி எவ்வளோ ஆயிடுச்சு, ஒரு மாதம் ஆயிடுச்சு. அப்போ அதை ஃபஸ்ட் மந்த்துக்கான ஃபெயிலியரோட மல்டிப்ளை பண்ணி அதில் எவ்வளோ ஃபெயிலியர்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது இப்போ நம்ம ஃபோர்த் மந்தில் இருக்கும். அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு மாதம் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு மாதத்தில் அதுக்கான ஃபெயிலியர் ரேட் எவ்வளோங்கிறத பார்த்து அதோட அந்த 60 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ஃபெயிலியர் நம்மளுக்கு கிடச்சிரும். தென் ஃபஸ்ட் மாதம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது, இப்போ ஃபோர்த் மாதம் ரிவர்ஸில் பார்க்குறப்ப 3 ஆயிடுச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணி. அப்போ அந்த 3வது மாதத்துக்கான ஃபெயிலியர் ரேட் எவ்வளோங்க? 0.20. அப்போ 100 × 0.20 மல்டிப்ளை பண்ணி டோட்டலாக எவ்வளோன்னு பார்க்கணும். 344.1 வருது. இது நம்ம 344 கூட வச்சுக்கலாம், இல்லை அப்படி வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணனாலும் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எண்ட் ஆஃப் ஃபிஃப்த் மந்த் வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண 1000 எவ்வளோ ஃபெயிலியர் இருக்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது ஒரு மாதம் ஆயிடுச்சு, அப்போ அதில் எவ்வளோ ஃபெயிலியர்னு பார்க்கணும். தேர்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது இப்போ ஃபிஃப்த் மந்த்லேருந்து கால்குலேட் பண்ணப்போ 2 ஆயிடுச்சு, அதோட ஃபெயிலியரோட மல்டிப்ளை பண்ணி அதில் எத்தனை ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது 60 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ஃபிக்ஸ் பண்ணி 3 ஆயிடுச்சு. அப்போ 3 ஃபெயிலியர் ரேட்டோட அதை மல்டிப்ளை பண்ணி அந்த 60 எத்தனை ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது 100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ ஃபிஃப்த் மந்த்லேருந்து பார்க்குறப்ப அது 4 ஆயிடுச்சு. அப்போ அந்த 100 ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கும், அப்போ அந்த ஃபெயிலியர் ரேட் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 287.01 கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6th மந்த்து ஆல்ரெடி இருக்கிற 1000, தென் 5th மந்தில் எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, தென் 4th மந்தில் 2 ஆயிடுச்சு அது எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, தென் 3rd மந்தில் 3 ஆயிடுச்சு அது எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, தென் செகண்ட் மந்தில் ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணி 4 ஆயிடுச்சு தென் அதுக்கு எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு, தென் ஃபஸ்ட் மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணது ஃபிக்ஸ் பண்ணி 5 ஆயிடுச்சு அப்போ அதில் எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா 276.1122 வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம பர் மந்தில் டோட்டலாக எவ்வளோ ரெசிஸ்டர் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, அது எவ்வளோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஆவரேஜ் காஸ்ட் பர் மந்த் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஃபுல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ டோட்டலாக 1000 ரெசிஸ்டர் அட் அ டைமில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் அதோட காஸ்ட் வந்து 4 தான், மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம்னா 4000 ருபீஸ் வந்து வருது. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா எண்ட் ஆஃப் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், தென் அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் இது வரைக்கும் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், தென் அதோட காஸ்ட் எவ்வளோ, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, அந்த டோட்டல் காஸ்ட்டை பர் வீக்காக டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் காஸ்ட் கிடைச்சிடும். இது முன்னாடி பார்த்தா அதே டேபிள் மாதிரியே தான். ஸோ எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் மந்த்து அதில் எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மேலே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் அதே கண்டது, இதுக்கு முன்னாடி எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த காலத்தில் 3 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் அதோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும், 100 × 7 700. ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் ரீஸ்மெண்ட் 4000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் காஸ்ட் பார்த்தோன்னா 4000 + 700 4700 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பர் வீக்கு பர் மந்த்துக்கு வந்து எவ்வளோன்னு பார்க்குறப்ப இங்கே வந்து ஃபஸ்ட் மந்த் இது பண்ணியிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணுறப்ப 1 டிவைட் பண்ணால் அதே வேலையும் தான் வரும். நெக்ஸ்ட் நான் செகண்ட் மந்த்து கண்டுபிடிக்க போகிறேன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது அங்கே இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் 100 + 60 மொத்தமாக சேர்த்து 160, தென் அதுக்கான காஸ்ட் எவ்வளோ 7 மல்டிப்ளை பண்ணி தென் 4000 ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, தென் பர் வீக் டிவைட் பை 2 போட்டோம் நம்மளுக்கு கிடைக்குது. தென் தேர்ட் மந்த் நான் கண்டுபிடிக்கிறேன், தேர்ட் மந்தில் எவ்வளோ ரெசிஸ்டர் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், தென் தேர்ட் மந்தோட எவ்வளோ மொத்தமாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், டோட்டல் எவ்வளோ, தென் அதுக்கான காஸ்ட் எவ்வளோ × 7, தென் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 4000 ஆட் பண்ணி ஆவரேஜ் காஸ்ட்டு டிவைட் பை 3 போட்டு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் மந்த்தில் எவ்வளோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரான்சிஸ்டர் அதோட நம்ம டோட்டல் கவுண்ட்டு, தென் அதை 7 மல்டிப்ளை பண்ணுறோம், தென் அதோட 4000 ஆட் பண்ணுறோம், தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 டிவைட் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ரெடியூஸ் ஆகிட்டே வந்தது, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த தேர்ட் மந்த்லேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதணும். தட் ஃபார் த ட்ரான்சிஸ்டர் ரீப்ளேஸ்டு பை குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் தேர்ட் மந்த்து. நெக்ஸ்ட்டு இதோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2000
199 rupees வந்து இருக்கு. நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ் பார்த்தோம் அப்படின்னா 1792 rupees தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்டர் இண்டிவிஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ அதை ரிசல்ட்ல எடுத்து எழுதும். ஹியர் த குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் பர் மந்த் இஸ் ஹையர் தன் தி இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பர் மந்த், தேர் ஃபோர் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ரெக்கமெண்டட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கஷ்டமான ப்ராப்ளம் தான். நல்லா வந்துட்டு ப்ராப்ளமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 2-3 times வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த டாப்பிக்கோட ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளோட www.makepix.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த வெப்சைட்டில் மேனேஜ்மெண்ட் டாபிக்ஸில் இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் 5 minutes தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். ப்ராப்ளம்ஸும் சிம்பிளாக சால்வ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணி அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி வரக்கூடிய லெக்சர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட இந்த மேக்பிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.